எம் என் அப்துல் ரஹ்மான் மேல்நிலைப் பள்ளி சிறந்த தமிழ் மற்றும் ஆங்கில வழி கல்வி பயில திருநெல்வேலி ஹை கிரவுண்ட் எம்ஓசி வளாகத்தில் அமைந்துள்ளது நமது எம் என் அப்துல் ரஹ்மான் மேல்நிலைப் பள்ளி 10 மற்றும் 12 வகுப்புகளில் முழு தேர்ச்சி ஆண் பெண் இருபாலருக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது நமது பள்ளியின் சிறப்பம்சங்கள் தாய் தந்தை இல்லாத ஆதரவற்ற குழந்தைகளுக்கு இலவச கல்வி வழங்கப்படும் திறமையான ஆசிரியர்கள் மாணவ மாணவியரின் தனித்திறன் வளர்ச்சிக்கு ஊக்கம் அளித்தல் பரந்த விளையாட்டு மைதானம் மாநில தேசிய அளவில் விளையாட்டு போட்டிகளில் தொடர் சாதனை காற்றோட்டமான வகுப்பறைகள் சிறந்த அறிவியல் ஆய்வுக்கூட வசதி கம்ப்யூட்டர் பயிற்சி வாகன வசதிகள் மாணவ மாணவியருக்கு தனித்தனி விடுதி வசதி தமிழக அரசால் வழங்கப்படும் அனைத்து விலையில்லா பொருட்கள் மற்றும் கல்வி உதவி தொகைகள் பெற்றுத்தரப்படும் மேலும் தொடர்புக்கு எம் என் அப்துல் ரஹ்மான் மேல்நிலைப் பள்ளி எம்ஓசி வளாகம் காதிர் நகர் ஹை கிரவுண்ட் திருநெல்வேலி செல் 9486854746 ஷிஃபா மருத்துவமனையின் 50வது ஆண்டு பொன்விழா கொண்டாட்டம் ஷிஃபா மருத்துவமனையின் 50வது ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு மருத்துவமனை வளாகத்தில் 50 கிலோ கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது விழா குறித்து மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் எம் கே எம் முகமது ஷாஃபி கூறுகையில் 1971 ஆண்டு அக்டோபர் திங்கள் 12 நாள் மருத்துவமனை துவங்கப்பட்டது தூத்துக்குடி மாவட்டம் மியான்பள்ளி சிற்றூரை சேர்ந்த மருத்துவர் அல்லாத எனது தந்தை அல்ஹாஜ் எம் கே முகமது உசேன் அவர்கள் அப்போது திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி ஆகிய மூன்றும் ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசு பொது மருத்துவமனை மட்டுமே இருந்த காலகட்டத்தில் அனைத்து ஏழை நடுத்தர மக்களும் அனைத்து வசதியுடன் கூடிய சிறந்த மருத்துவம் நமது ஊரிலேயே பெற வேண்டும் என்ற தொலைநோக்கு சிந்தனையுடன் ஆரம்பிக்கப்பட்டதுதான் நமது மருத்துவமனை ஷிஃபா பாலிகிளினிக் என்ற பெயரில் துவங்கப்பட்டு அன்று முதல் இன்று வரை இந்த ஷிஃபா மருத்துவமனை என்று மருத்துவ பரிணாம வளர்ச்சிக்கு ஏற்ப அந்தந்த காலகட்டங்களில் மக்களுக்கு உயிர் காக்கும் உயிர் சிகிச்சை உள்ளூரிலேயே கிடைக்க வேண்டும் என்ற உன்னத குறிக்கோளுடன் 50 படுக்கை வசதிகளுடன் துவங்கப்பட்ட நமது மருத்துவமனை இன்று 150 படுக்கை வசதிகளுடன் உலகத்தரம் வாய்ந்த அதிநவீன அறுவை சிகிச்சை அரங்குகள் இதய பைபாஸ் அறுவை சிகிச்சை வால்வு மாற்று அறுவை சிகிச்சை எமர்ஜென்சி ஆஞ்சியோபிளாஸ்டி சிறுநீரக மாற்று அறுவை உயிர்காக்கும் உயிர் சிகிச்சைகள் இறைவன் அருளால் வெற்றிகரமாக நடந்தேறி வருகின்றன திருநெல்வேலி மாவட்டத்தில் எந்த மருத்துவமனையும் இல்லாமல் இருந்தபோது முதன்முதலாக மிகுந்த பொருட்செலவில் வெண்டிலேட்டர் இயந்திரம் நமது மருத்துவமனையில்தான் நிறுவப்பட்டது அதுபோன்று சிறுநீரக சிகிச்சைக்கான டயாலசிஸ் சிடி ஸ்கேன் கேத்லப் போன்ற அதிநவீன கருவிகள் இயந்திரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன அதுமட்டுமன்றி மருத்துவமனைக்கு வர இயலாதவர்கள் மற்றும் முதியோர்களுக்கு அவர்களின் இருப்பிடத்திற்கே சென்று மருத்துவ சேவை செய்வதற்காக ஷிஃபா ஹோம் கேர் 2018 தொடங்கப்பட்டு அதன் மூலம் பல்லாயிரக்கணக்கானோர் பயன்பெற்று வருகின்றனர் கோவிட்-19 வைரஸ் தாக்கம் ஆரம்பித்த போது தென் தமிழகத்தில் கொரோனா நோயாளிகளுக்கு அரசு அனுமதியுடன் சிகிச்சை அளித்த முதல் தனியார் மருத்துவமனை நமது ஷிஃபா மருத்துவமனைதான் மேலும் கஜா ஓகி புயல் போன்ற அரசு அறிவிக்கும் எல்லா பேரிடர் காலங்களிலும் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நமது ஷிஃபா மருத்துவ குழு சென்று மக்கள் சேவையே மகேசன் சேவை என்ற அடிப்படையில் மருத்துவ முகாம் மற்றும் அனைத்து அத்தியாவசிய உதவிகளையும் இலவசமாக செய்து வருகிறோம் ஷிஃபா தொண்டு நிறுவனம் மற்றும் கல்வி அறக்கட்டளை ஏற்படுத்தி அதன் சார்பில் ஷிஃபா பாராமெடிக்கல் கல்லூரி 2016 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு பல்வேறு பட்டய படிப்புகள் குறைந்த கட்டணத்தில் பயிற்றுவிக்கப்பட்டு வருகின்றன இதில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பயின்று பயன்பெற்றுள்ளதுடன் அவர்களில் பலருக்கு நமது மருத்துவமனையிலேயே வேலைவாய்ப்பும் வழங்கப்பட்டுள்ளது அனைத்துக்கும் மேலாக நமது ஷிஃபா மருத்துவமனை 50வது ஆண்டு கால விழா காணும் இத்தருணத்தில் முதலில் எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இதுவரை எங்களுடன் எல்லா வகையிலும் உதவிகள் மற்றும் ஒத்துழைப்பு செய்த மருத்துவர்கள் செவிலியர்கள் ஊழியர்கள் அனைத்து அரசு துறை காவல்துறை அதிகாரிகள் நமது மருத்துவமனையில் சேவையினை அறிந்து நம்பிக்கையுடன் நமது மருத்துவமனையில் சிகிச்சை பெற பரிந்துரை செய்து வரும் சுற்றுவட்டார மருத்துவமனை மருத்துவர்கள் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் இம்மருத்துவமனை மென்மேலும் வளர்ந்து இன்னும் நல்ல முறையில் மருத்துவ பணி செய்திட அனைவரும் இறைவனிடம் பிரார்த்திக்க வேண்டுகிறோம் இவ்வாறு அவர் கூறினார்
மருத்துவனுடைய அனைத்து மருத்துவர்களுக்கும், இங்கே பணிபுரியக்கூடிய நம்முடைய அனைத்து மருத்துவ ஊழியர்களுக்கும், இங்கே பார்வையாளர் வந்திருக்கக்கூடியவர்கள், விருந்தாளர்கள் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் உள்ள இறைவனுடைய வரலாறு இங்கு இங்கே நடைபெற்று வருகிறது. கொரோனா காலமாக இருப்பது அவருடைய நிகழ்ச்சி நாம் மிக சுருக்கமாக செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இது ஒரு பெரிய விழாவாக நாம் செய்ய வேண்டும் என்று ரெண்டு மூன்று வருடங்களாக திட்டமிட்டிருந்தோம். எல்லா நிகழ்ச்சிகளும் இப்பொழுது நாம் நினைத்து கொண்டு நடக்க முடியாத சூழ்நிலையால் நம்ம சிறிய அளவில் நம்முடைய மருத்துவமனை மருத்துவர்களோடும் நம்முடைய பணியாளர்களோடும் சேவைகளோடும் நாம் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இந்த நிலைமை மாறிய பிறகு நாம் ஒரு பெரிய விழாவாக இதை நடத்துவதற்காக எழுதியிருக்கிறோம். நான் வந்து 10 வயசு சிறுவனாக இருந்தேன். இந்த நிகழ்ச்சி திறந்து வச்சது நம்முடைய மருத்துவமனை திறந்து வச்சது கிடைத்துக்குரிய காயிதங்களை தோ இஸ்ராயல் சாயம்னு சொல்லுவாங்க, இந்திய முஸ்லீம்களுடைய இந்திய தலைவராக இருந்தாங்க அவங்க. முன்னிலை யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம அன்றைக்கு திருநாளுடைய சேர்மனாக இருந்த சூரியநாராயணன் அவர்கள் தான் முன்னிலையில் இருந்தாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துறை வந்து நம்முடைய திருநெல்வேலி மருத்துவக்கல்லூரி டீனாக அன்றைக்கு இருந்த வாசுதேவன் அவங்க தான் அன்னைக்கு வாழ்த்துறை வளர்ந்தாங்க. அப்போ இது ஒரு ஹாஸ்பிட்டல். அப்போ இதில் வாழ்த்துறை அப்பா வந்து எம்கே மோகன் எம்கே மோகன் விசேன் அவங்க அவங்க டாக்டர் படிக்கலை. ஆனால் என்ன ஒரு மருத்துவமனை நம்ம ஊரில் வேணும். அப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மட்டும் தான் இருந்தது, வேலாயுதம்ல மருத்துவமனை இருந்தது. அப்போ அதுக்கு அடுத்த ஒரு மருத்துவமனை இல்லாத சூழ்நிலை, நம்ம ஊரில் மருத்துவமனை வேணும், எல்லா மருத்துவ சிகிச்சையும் நம்ம ஊர்லேயே கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கம் இருந்தது. இப்போ அந்த ஒரு நோக்கத்துக்காக இப்போ மருத்துவமனை ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து ஆரம்ப காலத்தில் எங்கள் ஊர் சொந்த ஊர் மியாமல்லிங்கிற ஒரு வெள்ளநாடு பக்கத்தில் உள்ள மியாமல்லிங்கிற ஊர் சொந்த ஊர். அங்கேயே சாரா செல்வம் அப்படிங்கிற செங்கல் தொழில் ப்ரெஷர் தொழில் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். டிரான்ஸ்போர்ட் இருந்தது, சாய் டிரான்ஸ்போர்ட் அந்த நேரத்தில் சகரம் கோயிலில் அந்த மாதிரிலாம் என்னுடைய பஸ் கம்பெனி இருந்தது. அப்படி தொழிலில் இருக்கும்போது ஒரு மருத்துவமனையை தூங்குறோம் அப்படிங்கிறது வந்து அவசியத்தின் பெறல, நமக்கு தெரியாத ஒரு தொழில். அதில் என்ன லாபம் கிடைக்கும், அது எப்படி ஓடும், என்ன அதுங்கிற எந்த கணக்கும் தெரியாதப்போ. நோக்கம் வந்து நம்ம மக்களுக்கு நல்ல மருத்துவ சேவை கிடைக்கணும் அப்படிங்கிறோம். அதை நோக்கமாக கொண்டு ஆரம்பித்தாங்க. ஆண்டவன் துறவியால் நல்ல முறையில் அந்த மருத்துவமனை இன்றைக்கு தொடர்ந்து நடந்து 50 வருஷத்துக்கு நம்ம இன்றைக்கு எட்டி இருக்கிறோம். அவங்களுடைய நோக்கம் நிறைவேறியிருக்கிறது அப்படிங்கிறது தான். துணிவாக இருக்கணும்னு சொல்லுவாங்க அப்பா எல்லா விஷயத்தையும் துணிஞ்சு முடிவெடுக்கணும்ப்பா, தைரியமாக செயல்படணும், எல்லாம் வெற்றியாகணும். மருத்துவம் ஆரம்பிச்சது அப்படி தான், தைரியமாக ஆரம்பிச்சிருந்தான். நடக்குமா நடக்காது, நடத்துவோம், நடக்கும் நடத்துவோம், நடத்தணும். ஒவ்வொரு உபகரணத்துக்கு நான் மட்டும் செவ்வாய்க்கிழமை 4:30 ஈவினிங் ஃபங்க்ஷன் தான் அன்றைக்கு நடந்திருக்கு. டியூஸ்டே அப்போ வந்து இந்த நாள் கிழமை நட்சத்திரம் இதெல்லாமே பார்க்குறது இல்லை, ஜாதகம் இங்கே யாருக்குமே ஜாதகம் கிடையாது. எங்கள் வீட்டில் யாருக்கும் ஜாதகம் கிடையாது, நீங்கள் அப்படிலாம் எழுதி வைக்கிறது இல்லை, நாளும் பார்க்குறது இல்லை. எல்லா நாளும் நல்ல நாள் தான் அப்படின்னு அப்பா சொல்லுவாங்க. எல்லாரும் நல்ல நாள் தான்ப்பா, நம்ம எல்லாம் அவ்வளோதான் செயல்பட்டு அவ்வளோதான் நம்ம உழைச்சி வேலை பார்த்தாலும் எல்லாம் நல்ல நாள் தான். நாளில் ஒரு ஒன்று இல்லை, அதனால் செவ்வாய்க்கிழமை தான் அப்பா இதை ஆரம்பிச்சிருக்கு. அது ஈவினிங் 4:30 அந்த ஃபங்க்ஷன். அப்பா சொல்லுவாங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போதும் கடை திறந்தாங்க, அங்கேயும் செவ்வாய்க்கிழமை நடந்து வந்தது. விழாவை பதவி தந்து சிறப்பித்த அனைத்து மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் மற்றும் அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 50வது ஆண்டு விழா இன்றைக்கு சிறு சிறப்பாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 12/10/1971 நம்முடைய திருநெல்வேலியில் தூத்துக்குடி திருநெல்வேலி இரண்டு மாவட்டம் இணைந்த மாவட்டமான திருநெல்வேலி ஜங்ஷனில் இப்பொழுது தென்காசி மாவட்டம் சேர்ந்து 3 மாவட்டத்திற்கு மத்தியாக இருந்து கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் மருத்துவப்படி சிறப்பாக செய்திருக்கிறோம் என்பதை நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கு 1971 இங்கே திருநெல்வேலியில் பெரிய மருத்துவமனை இல்லை, அரசு மருத்துவமனை மட்டும்தான் இருந்துச்சு, தனியார் மருத்துவமனை இல்லை. எல்லாரும் அரசு மருத்துவமனைகளுக்கு போய் மருத்துவம் பார்க்க வேண்டியது இல்லாத காரியம். இப்போ தனியார் மருத்துவமனைய தேவை அதிகமாக இருந்த காலம், நம்முடைய மக்கள் இப்போ பல சர்ஜரிகளுக்கு அறுவை சிகிச்சைக்காகவும் பல ட்ரீட்மெண்ட்டுக்காகவும் முடிவுகள் போயிருந்தாங்க. இப்போ உள்ளூர்லேயே அந்த மருத்துவ வசதி கிடைக்க வேணும் அப்படின்னு இந்த நோக்கத்தில் என்னுடைய தந்தையார் அவர்கள்
1971 இந்த மருத்துவமனையை தூங்கினார். தந்தையார் வந்து மருத்துவம் படிக்கல, அவங்க டாக்டர் கிடையாது, அவங்க ஒரு பிஸ்னஸ் மேன், சேம்பர் தொழில் மற்ற கிரஷர் தொழிலெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவசியத்தின் அடிப்படையில் இந்த மருத்துவமனை நிறுவப்பட்டது. இதனுடைய வறட்சி எப்படி இருக்கும், இதில் லாபம் எப்படி இருக்கும், எந்த கணக்கும் அவங்கள்ட்ட இல்லை. நோக்கம் வந்து நம்முடைய மருத்துவமனைக்கு ஒரு மருத்துவம் ஊருக்கு ஒரு மருத்துவமனை வேணும் அப்படிங்கிற நோக்கம் தான் அவங்களுக்கு வேணும் இருந்தது. அந்த அடிப்பில் ஆரம்பித்தாங்க. இறைவனுடைய கிருபையால் உதவியால் இன்றைக்கு வந்து இந்த மருத்துவமனை மிக சிறப்பாக எல்லா மருத்துவ வசதிகளும் கொண்டு இங்கே நடந்திருக்கிறது. எந்த துறையும் வந்து வருமானம் தருமா தராதா என்றெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்ப்பதில்லை. இன்றைக்கு அவசியம் ஒரு உயிரை காப்பாற்றுவதற்கு இந்த உபகரணம் வேணும், இந்த மருத்துவ உபகரணம் வேணும்னு சொன்னால் அதை உடனடியாக வேண்டும். அந்த உபகரணம் உடனடியாக தேவைப்படும், லட்சம் தேவைப்படாமல் இருக்கும். அந்த லாப நோக்கிற்காக எந்த மருத்துவ உபகரணமும் விஷயமாகாது. இப்படியாக மருத்துவ வளர்ச்சி அடையடைய மருத்துவ பரிணாம வளர்ச்சி அடையடைய நம்ம வந்து எல்லா மருத்துவ உபகரணமும் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். மக்களுக்கு பயன்படுங்கிற நோக்கத்தில் இன்றைக்கி அந்த சிறப்பான ஒரு மருத்துவ சேவை மாற்றி வருகிறோம். நம்முடைய ஹாஸ்பிட்டல் வந்து எண்ணெய் வைஸ் சான்றிதழ் பெறுவதற்கான ஆடிட்டிங் இன்ஸ்பெக்ஷன் நடந்தபோது நம்முடைய மருத்துவமனையில் கிட்டத்தட்ட 30 பெட்டு வந்து எமர்ஜென்சி பெட்டு ஐசிசி என்று சொல்லக்கூடிய மிக அவசர உதவி அளிக்கக்கூடிய பெட்டு நம்ம மருத்துவமனை அமைச்சிருக்கோம். அந்த டெல்லியிலிருந்து பாம்பேலேருந்து வந்த அந்த டீம் நம்முடைய மருத்துவமனை அனலைஸ் பண்ணதில் அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டு நம்முடைய மருத்துவமனையின் இறப்பு விகிதம் 3.5%. அந்த டீம் பெங்களூர், சென்னை போன்ற பெரிய நகரங்களில் மற்றும் இடங்களில் அவங்க ஆடிட்டிங் பண்ணும்போது அவங்களுக்கு கிடைச்ச தகவல் 10-13% இறப்பு இருந்திருக்கு. நம்முடைய மருத்துவமனையில் 3.5% தான் இறப்பு. நம்முடைய நோக்கமே அதுதான், இறப்புடைய சதவீதத்தை குறைக்க வேண்டும். அதற்காக மோசமான சீரியஸான கஷ்டமான நோயை எடுக்கிறது இல்லாத நோக்கம் அல்ல. இந்த 3 மாவட்டத்திலும் ஏற்படக்கூடிய எல்லா விதமான அவசர சிகிச்சை ரொம்ப எமர்ஜென்சியான கண்டிஷன் மோசமான கண்டிஷனில் வந்தாலும் எந்த நோயாளியும் நம்ம திருப்பி அனுப்புறதில்லை. நம்ம எடுத்து மருத்துவமனை நோக்கமே அதுதான், ஒரு நோயாளியை சிகிச்சை அளித்து அவர்களை குணப்படுத்த வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம். அதற்காக பயிற்சி பெற்ற மருத்துவர்கள், சிறந்த மருத்துவர்கள் எல்லாம் இவ்வளோ நேரம் ஐஎம்சிஐசியில் நாம் பணியமர்த்திருக்கோம். சிறப்பான மருத்துவ சேவை நடப்பதன் மூலியமாக, மருத்துவ கவனிப்பு நடப்பதன் மூலியமாக நம்முடைய மருத்துவமனையில் இறப்பு வீதம் குறைகிறது. அதுதான் முக்கிய நோக்கம். இந்த மனிதன் வந்து உயிர் வாழ வேண்டும் என்பது தான் நோக்கம். ஒரு இள வயதிலே வந்து ஹார்ட் அட்டாக்கு, எந்த ஒரு கஷ்டத்தில் அவர் ஹெட் இன்ஜுரி எப்படி வந்தாலும் அவருடைய குடும்பத்திற்கு அந்த மனிதன் எவ்வளோ முக்கியம், அந்த வீட்டுக்கு அந்த மனிதன் எவ்வளோ முக்கியம் என்பதை மருத்துவர்கள் உணர்ந்து அவரை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்ற முழு முயற்சியை நம்முடைய மருத்துவமனை செயல்படுகிறது. அதன் மூலியமாக தான் இறப்பு வீதம் நமக்கு குறைவு. அது பெரிய மகிழ்ச்சியான விஷயம். இப்படி நோக்கமே அதுதான், வரவர்கள் சுகப்பட்டு போகணும் அப்படின்னு. அதுக்கான முழு முயற்சி எடுத்து வருகிறோம். இப்போ 50 ஆண்டை தொட்டு விட்டோம். இன்னும் என்னென்ன நவீன கருவிகள் உண்டோ அத்தனையும் நாம் மருத்துவம் வாங்கி நாம் அதை மக்கள் சேவைக்காக பயன்படுத்துகிறோம். மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் தொடர்ந்து இந்த சேவையை சிறப்பாக செய்ய பொதுமக்களாகிய உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் வேண்டும் என்று இந்த நிலவரத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.